ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அண்ட் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு அப்புறம் அந்த எக்ஸ்பிளேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்பி கிளர்க்லேருந்து ஒரு அஃபீஷியல் நம்மளுடைய ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான மெட்டீரியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அது நம்ம பிளாகோட லிங்க். அந்த லிங்கில் போனீங்கனாலே டவுன்லோட் யுவர் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா நேற்றுக்கு எஸ்பிஐ கிளர்க் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கான ஒரு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணி அந்த லிங்கில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மெட்டீரியல்ஸை. இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன சார் பண்ணுறது, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிலிம்ஸ்க்கான சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இந்த தடவை கேட்க போகிற அந்த ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு வகையாக இருந்தால் கூட இதை வச்சு, ஸோ இப்படி தான் எக்ஸாம்ஸில் க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சாம்பிளாக கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படிம்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே எக்ஸாம் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாகவே க்வெஸ்சன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், நேற்றுக்கு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் எஸ்பிஐ கிளர்க்லேருந்து, உங்களுக்கு மீன்ஸ் எஸ்பிஐலேருந்து அந்த ஒரு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான ஒரு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நேற்று மெயில் வந்திருக்கும். அப்படி மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ கிழக்கு டெஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரிலிம்ஸ்க்கு போகிறப்போ அந்த சேம் சாம்பிள் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். ஸோ இதை தான் மெயினாக அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இது ஃபஸ்ட்டு கன்வே பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்பிளேஷன்ஸ்குள்ளே போகலாம், மழையே வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 days வந்து ஒரு பிரேக் இருந்துச்சு. எனக்கு தெரியும் லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகிறப்போ வந்து என்ன சென்னை போகிறீங்க ஏன்னு சொல்லலை, அதே மாதிரி மறுபடியும் ஒரு பிரேக்கு, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அது தொடர்ச்சியாக இருக்கணும். வந்து ஒரு பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் வந்து போகுது அப்படின்றப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம சேனலில் வந்து சிஏ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், பட் இவ்வளோ தடவை அன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய டைம்ஸ் வந்து பிரேக் வந்துருக்கு, பட் ஆனால் இந்த 2.5 வருஷம் டோட்டல் ஜேர்னிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு வேறு ரொம்ப அப்ரப்டாக எல்லாத்தையும் என்னால் வந்து எப்படி சொல்ல முடியுன்ற தெரியல. பிகாஸ் சில அது எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து ஒரு பர்சனல் ஒரு கோயிங் த்ரூ அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு, அதனால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் முடிகிற டைமில் நம்மளால் வந்து வேறு எதையும் அதிகமாக வந்து கான்சென்ட் பண்ண முடியல. அண்ட் அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுற பட்சத்தில் நல்லா வந்தது எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப நான் இப்போ எக்ஸாசரேட்லாம் நான் ஒன்றும் பெருசாக பண்ண விரும்பல, பட் அந்த டைம்னால வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு இதை வந்து நான் கொடுக்க முடியல. நிறைய பேர் சொல்லலாம், இல்லை நம்ம எத்தனையோ விதமான இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கேன் படிச்சிருக்கோன்ற பட்சத்தில், பட் எனக்கு அது வந்து அப்படியே ஹெல்த்லேயும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்னால் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹெல்த், சுவர் இருந்தால் தான் சித்திர வர முடியும் அப்படின்ற வரும்போது சரி அது அப்படியே இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னால நான் ஃபுல்லாகவே கட் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த இத்தனைக்கும் நம்ம டீம் மீட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நடக்கலை. இப்போ நம்ம சிஏ ஃபன்ஸ்டாவோட பர்சனல் டீம் மீட்டிங்கை 10 டேஸ் நடக்கலை. ஏன் அப்படின்னா எனக்கே தெரிஞ்சது, சரி ஓகே இது நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எடுத்திருந்தேன். சில விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ப்ராப்ளம், அது என்ன மாதிரியான இஷ்யூ அப்படின்றத நான் இந்த வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்க இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இது யாருக்குமே யூஸ் ஆக போகிறது இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லைவில் அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு நான் தனி வீடியோ மேக் பண்ண விரும்பல. பட் நிறைய பேர் கேட்டிருந்தேன், ஆனால் ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருங்க, அடுத்து எப்போ வீடியோ போகிற போகிறீங்க, எப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ அது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹாப்பியான ஒரு நியூஸும் சேர்ந்தே சொல்லணும். ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்று கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது, நம்ம அதை வந்து கோத்ரூ பண்ணிட்டுருக்கோம், அண்டு அதோடு நம்ம கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு ஜென்யூனான ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம்னா நமக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புது இனிஷியேட்டிவில் நாமளும் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைமே சென்னை போனேன். சரி அந்த டைமே வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அது இன்னும்
டைம் எடுக்கிறப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இது வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இப்போ மண்டே டியூஸ்டே நாளைக்கு இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன் சென்னைக்கு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே அப்படின்னு சென்னையில் தான் இருக்க போகிறேன். வெனஸ்டேலேருந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது நவம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 2 தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இதான ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ அப்போ வெனஸ்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக பிகின் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட டைமிங்ஸு, அதோட ஷெட்யூல்ஸு, அதோட எப்படி இருக்க போது எல்லாமே உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஸோ அப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டேலேருந்து. தரோலி வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண போகிறீங்க. பழைய ஃபார்மில், பழைய மெத்தட்லேயே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கு கான்செப்ஷுவலாக புரிஞ்சு படிக்க போகிறோம். கஷ்டமே பட வேணாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. அவர் மெமரைஸ் பண்ணுறதுக்குன்னு எந்த விதமான எஃபர்ட்டுமே எடுக்காமல் அவ்வளோ கேக் வாக் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போக போகுது. ஃப்ரம் வெனஸ்டே ஆன்வர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே அகைன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் தான் இருக்க போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம நிறைய பெய்டு கிளாஸஸும் போட்டிருக்கோம். ஸோ கே லாஜிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நம்ம சிஎஃப்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எவனஸ் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து ஜூமில் எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ன நடக்குது, சும்மா இப்போ சென்னை போகிறீங்கிறாரு வரீங்க, என்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தையே ரிவீல் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸில் நம்ம வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த சான்ஸை வந்து நிறையா பேத்தனால மட்டுமே தான் கிடச்சிது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு தேங்க் பண்ணணும். அது வந்து அது வரும்போது நான் உங்களுக்கு அதை மாதிரி பண்ணுறேன். ஆனால் அது ஆப்வியஸ்லி நம்ம பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆக போகிற ஒரு இனிஷியேட்டிவ். அதனால் தானே நம்ம அந்த சார்ந்து இருக்கிற பீப்புள் தானே கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது. ஸோ வெரி சூன் அதெல்லாம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். ஸோ இந்த ஹாப்பியான நியூஸை ஃபஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ப்ரே ஃபார் மீ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரம் சரியாகட்டும், அட் த சேம் டைம் வந்து திரும்ப அந்த ஒரு பழைய இது வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்றதுக்காக ப்ரே ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை-பை, சீ யூ. அட் த சேம் டைம் வந்து இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான மெட்டீரியல் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த PDF-ஓடையும் அட்டாச் பண்ண பார்க்குறேன். ஸோ தட் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வரலனா கூட அந்த மெட்டீரியல்ஸ் ஆக்சஸ் பண்ணுற ஒரு இது வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ கிடச்சதுனா அந்த PDF ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ கிடைக்க டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் SBI கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் சர்டிஃபிகேட் வரும்போது அதையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் வென்யூ அண்ட் ஸ்லாட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் யோர் ஃப்ரம் யுவர் சைட். எவ்வளோ தடவை நம்ம வந்து டவுன்ஃபால் ஆனாலும் அந்த இடத்துல நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி கூட்டு போகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, பை-பை, சீ யூ. அண்ட் மீட் யூ ஆன் வெனஸ்டேல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை-பை, சீ யூ. கிரேட், டாட்டா.